அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிற ஒரு முஸ்லிம் எப்படி தொழுகையில், நோன்பில், ஜக்காத்தில், ஹஜ்ஜில் அல்லாஹ்வுடைய தூதரை முன்மாதிரியாக ஆக்குகிறானோ அதே போன்றுதான் பொருளாதாரத்தில் முதலாளித்துவத்தையோ அல்லது சம உடைமை கோட்பாட்டையோ அல்லது கம்யூனிசத்தையோ ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய தூதர் பொருளாதாரத்திற்கு முன்மாதிரி என்பதை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் இபாதத்தில் நமக்கு வழிகாட்டினார்களோ அவ்வாறு அவர்கள் அரசியலிலும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை நம்ப வேண்டும். இன்றைக்கு முரண்பட்ட நிலையில் முஸ்லிம்களை பார்க்கிறோம். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லா என்று சொல்வார்கள், பொருளாதாரத்தில் கம்யூனிசத்தை ஆதரிப்பார்கள் அல்லது முதலாளித்துவத்தை ஆதரிப்பார்கள், அரசியலை எடுத்துக்கொண்டால் அவர்களாக உருவாக்குகிற சட்டங்களை ஆதரிப்பார்கள், மனிதர்கள் உருவாக்கிய சட்டங்களுக்கு பின்னால் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு அழித்து செல்வதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சொல்லுவார் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லா என்று. அதே போன்று அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லா என்பார் தொழுகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறையில் தான் தொழ வேண்டும் என்று சொல்லுவார். வியாபாரம் செய்யும் போது அவர் நினைத்தபடி வியாபாரம் செய்வார், கொடுக்கல் வாங்கல் செய்யும் போது அவர் நினைத்தபடி கொடுக்கல் வாங்கல் செய்வார், திருமணம் நடைபெறும் போது அவருடைய விருப்பப்படி அவருடைய ஊரில் உள்ள வளமையின்படி திருமணத்தை செய்வார். ஆனால் சொல்லுவார் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லா. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லா என்றால் அல்லாஹ்வுடைய தூதர், இறுதி தூதர் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறுதி தூதர் என்றால் இந்த மார்க்கத்தை அவர்கள் சம்பூரணப்படுத்தி விட்டார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சம்பூரணப்படுத்தி விட்டார்கள் என்றால் எப்படி இபாதத்தில் அவர்களுக்கு மாறு செய்வது குற்றமோ அதுபோன்றுதான் முஆமலாத் என்ற கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அவர்களுக்கு மாறு செய்வது குற்றம் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா வேண்டி நிற்கின்ற மிக முக்கியமான அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அத்தனையும் உண்மைப்படுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன, செய்த, அங்கீகரித்த அத்தனையும் உண்மைப்படுத்த வேண்டும். அதிலே அவருக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. சில நேரங்களில் அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்திகள் அவருடைய அறிவுக்கு பொருத்தமில்லாமல் இருக்கும். அறிவுக்கு பொருத்தமில்லாமல் இருக்கிறது என்பதற்காக வேண்டி அதை மறக்கக்கூடாது. அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டால் அல்லாஹுடைய தூதர், எனவே அல்லாஹ்விடமிருந்து அவருக்கு வஹி வருகிறது. வஹியின் அடிப்படையில் சில செய்தி, வஹியின் அடிப்படையில் தான் அவர் செய்திகளை சொல்லுவார். அல்லாஹ்வும் குர்ஆனில் என்ன சொல்லிவிட்டான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவா இல்லா வஹீ யூஹா. அவர் மனோ இச்சைப்படி எதையும் பேச மாட்டார், அவர் பேசுவது வஹியே தவிர வேறில்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். எனவே வஹியின் அடிப்படையில் அவர் பேசுவார். அல் குர்ஆனிலே அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்கிறான், வமா ஊத்தித்தும் மினல் இல்மி இல்லா கலீலா. அறிவு உங்களுக்கு சொற்பமாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சிந்திக்கிற ஆற்றல் அறிவு உங்களுக்கு குறைவாகத்தான் கொடுக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அத்தனையும் நம்ப வேண்டும். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று சரியான முறையில் கலிமாவை புரிந்து சொல்லுகிற ஒருவன் எக்காரணம் கொண்டும் அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி ஆதாரபூர்வமானது என்று நிரூபிக்கப்பட்டால் அதில் மாற்று அபிப்பிராயம் கொள்ள மாட்டான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சஹாபாக்கள், அவர்களிடம் கலிமா சொல்லி இஸ்லாத்திற்கு வந்த சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். உதாரணமாக அபுபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு, எப்போது சித்திக் என்ற பெயர் அவருக்கு வந்தது? அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுவுக்கு சித்திக் என்கிற பெயர் எப்போது வந்தது? மேராஜிற்கு பிறகு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் போகிறார்கள். இஸ்ரா, முதலாவது இஸ்ரா. இஸ்ரா என்றால் இரவு பயணம். மக்காவிலிருந்து பைத்துல் முக்கத்தஸிற்கு செல்கிறார்கள், இது இஸ்ரா. பைத்துல் முக்கத்தஸிலிருந்து ஏழாவது வானத்தையும் தாண்டி சித்ரத்துல் முன்தஹா வரைக்கும் செல்கிறார்கள், இது மிஹராஜ். இது நடந்தது ஒரு செகண்ட், நம்முடைய கணிப்பீட்டின்படி ஒரு சில நொடிகளில் நடந்து முடிந்தது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹி இஸ்லாம் அவர்கள் வந்து வீட்டிலிருந்து அழைத்து வந்து காபாவில் வைத்து அவர்களுடைய நெஞ்சை பிளந்து அவர்களுடைய இதயத்தை எடுத்து ஜம்சம் நீரினால் கழுவி அதற்கு பிறகு அவர்களை கழுதைக்கும் குதிரைக்கும் இடைப்பட்ட ஒரு வாகனமாகிய புராக் என்ற ஒரு வாகனத்தில் அவர்களை ஏற்றிக்கொண்டு பைத்துல் முக்கத்தஸிற்கு சென்று அங்கே நபிமார்களை அவர்கள் சந்தித்து அவர்களுக்கு தொழுகை நடத்தி அதற்கு பிறகு ஏழு வானங்களை தாண்டி சென்று முதலாவது வானத்தில் ஒரு நபியையும் இப்படி ஒவ்வொரு வானங்களிலும் ஒவ்வொரு நபியையும் சந்தித்து பிறகு சித்ரத்துல் முன்தஹாவுக்கு சென்று அல்லாஹோடு திரைக்கு பின்னால் இருந்து பேசி சுவர்க்கத்தை பார்த்து நரகத்தை பார்த்து விட்டு மீண்டும் அவர்கள் மஸ்ஜிது ஹராமை வந்து சேர்கிறார்கள், மக்காவை வந்து சேர்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி
கற்பனையில் எட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா, சிந்தனைக்கு படக்கூடிய ஒரு விஷயமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை மக்காவில் பிரகடனப்படுத்திய போது அபூஜஹில் மிகவும் சந்தோஷப்பட்டான். இதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்திய போது அபூஜஹில் மிக ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஏன் சந்தோஷப்பட்டான்? இதுவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்யர் என்று நிரூபிப்பதற்கு போதுமானது என்று நினைத்தான். உடனே அங்கே பார்க்கிறான், முக்கியமான ஒருவர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மறுத்து விடுவாராக இருந்தால் நிறைய பேர் மறுத்து விடுவார்கள். என்றால் முக்கியமானவர், அவர் மிகப்பெரிய ஒரு விஐபியாக அங்கே இருந்தவர். எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மறுத்து விட்டால் நிறைய பேர் மறுத்து விடுவார்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேடிச் செல்கிறார். தேடிச் சென்று அவர்களிடம் இந்த செய்தியை சொல்லும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு சொன்னார்கள், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வதை நீர் கேட்டீரா என்றார்கள். அவன் சத்தியம் விட்டு சொன்னான், கேட்டேன் என்று. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அப்படியாக இருந்தால் நான் அதை உறுதியாக நம்புகிறேன் என்றார்கள். அப்படியாக இருந்தால் அதை நான் உறுதியாக நம்புகிறேன், அதற்கு எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் இதைவிட பெரிய விஷயத்தை நான் ஆரம்பத்தில் இருந்து நம்பிக்கொண்டு வருகிறேன். அவர்களுக்கு வானத்திலிருந்து செய்திகள் வருவதாக நான் நம்புகிறேன். இது சின்ன விஷயம் என்றார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டு விட்டு நம்முடைய நிலையில் வைத்து பேசக்கூடாது, நம்முடைய நிலையில் வைத்து பார்க்கக்கூடாது, நம்முடைய அறிவை வைத்து அளவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை சொன்னார்களாக இருந்தால் நிச்சயமாக அது உண்மையாகத்தான் இருக்கும். நபிமாரை ஏழு வானங்களிலும் பார்த்தேன் என்று சொல்கிறார்கள். உயர்த்தப்பட்ட நபியார் ஈசா அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் மாத்திரம்தான், மற்ற நபிமார் எங்கே இருக்கிறார்கள்? பூமியில் தான் இருக்கிறார்கள். அவருடைய கபர்கள் பூமிகளில் தான் இருக்கின்றன. இப்போ ரசூலுல்லாஹி அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் ஏழு வானங்களிலும் நபிமாரை ஒவ்வொரு வானத்திலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் என்று ஒவ்வொரு நபியாக பார்த்தார்கள் என்றால் இது முரண்படுகிறதே, இது நம்முடைய அறிவுக்கு பொருந்தவில்லையே என்று கேட்கக்கூடாது. அதை நம்பித்தனாகணும். ஏன் நம்ப வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், எனவே நம்ப வேண்டும் என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய பாத்திரத்தில் ஈ விழுந்து விட்டால் அந்த ஈயை அமிழ்த்துங்கள். அமிழ்த்தி ஈயை எடுத்து வீசிவிட்டு நீங்கள் அந்த பானத்தை அருந்துங்கள். ஏனென்றால் ஒரு இறக்கையில் நோயும் அடுத்த இறக்கையில் மருந்தும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இப்போ இது நம்முடைய அறிவுக்கு பொருந்தவில்லை என்று இந்த ஹதீஸை மறுக்கிறதா? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நம்ப வேண்டும். நம்ம எப்படி நம்பணும் என்றால், இதுவரையும் விஞ்ஞானம் கண்டுபிடிக்கவில்லை, இன்ஷா அல்லாஹ் கண்டுபிடிப்பார்கள். இவர்களுடைய அறிவு வமா ஊத்தித்து மினல் இல்மி இல்லா கலீலா. சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு அறிஞர், எகிப்தைச் சேர்ந்த ஒரு அறிஞர் இந்த ஹதீஸை மறுக்கிறார். ஏன் மறுக்கிறார் என்றால் அந்த நேரத்தில் மருத்துவம் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ உண்மையாக அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லா என்பதை அவர் நம்பியிருந்தார், அவர் என்ன சொல்லணும்? மருத்துவம் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர் என்ன சொல்லணும்? அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள், எனவே நான் நம்புறது என்னுடைய கடமை, இவர்கள் கண்டுபிடிக்கவில்லை, இன்ஷா அல்லாஹ் கண்டுபிடிப்பார்கள் என்று சொல்ல வேண்டுமே தவிர ஹதீஸை மறுக்கிறதா? அவர் மறுத்து விட்டார். பிறகு பார்த்தால் இப்போது விஞ்ஞானம் அதை ஏற்றுக்கொள்கிறது. இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்கிறது ஒரு இறக்கையில் நோயும் மற்ற இறக்கையில் மருந்தும் இருக்கின்றது. அப்போ அவர் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வுக்கு இலக்கணமாக நடந்திருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே போன்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹப்பத்து சௌதா தா உன் லிகுல்லி தவா, தவா உன் லிகுல்லி தா, எல்லா நோய்களுக்கும் மருந்து என்று சொன்னார்கள். கரிஞ்சீரகம். இப்போ சில நேரங்களில் இந்த மருத்துவம் கண்டுபிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் ஒரு காலத்தில் அவர்கள் கண்டுபிடிக்கலாம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அத்தனை உண்மை? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய அத்தனையும் ஏன் உண்மை என்று சொல்லுங்க பாப்போம். வஹி அல்லாஹ்விடமிருந்து பெற்று சொல்கிறார்கள், எனவே அவர்கள் கற்பனையில் எதுவும் சொல்ல மாட்டார்கள், அவர்கள் சொல்வது வஹி. இப்போ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அவை அனைத்தையும் நம்ப வேண்டும். அது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம், அல்லது கடந்த காலத்தில் நடந்த விஷயமாக இருக்கலாம், அல்லது நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கிற விஷயம், அவர்களுடைய காலத்தில் நடந்து கொண்டிருந்த விஷயங்களாக இருக்கலாம், விஞ்ஞானத்தோடு சம்பந்தமானதாக இருக்கலாம், மருத்துவத்தோடு தொடர்பானதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அல்லாஹுடைய தூதர் சொன்னால் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று சொன்ன ஒருவருக்கு அதில் எந்த விதமான சந்தேகங்களும் வரவே கூடாது. இது இந்த கலிமா
நமக்கு வலியுறுத்துகின்ற இன்னமொரு மிக முக்கியமான அம்சமாகும். அதே போன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று நாம் சொன்னால், நிச்சயமாக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னால், அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து வஹியை பெற்று நமக்கு சொல்லி தந்தவர்கள். அவர்களுக்கு நிகராக எந்த ஒரு மனிதரும் வரமாட்டார். அவர்களுக்கு நிகராக எந்த ஒரு மனிதரும் வரமாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாற்றமாக யார் சொன்னாலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாற்றமாக யார் சொன்னாலும் எதை சொன்னாலும் அது நிராகரிக்கப்பட வேண்டும். இது அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு மாற்றமாக, சொன்னது என்று மட்டும் நான் குறிப்பிடுகிறேன், சொன்னது என்று சொல்லும்போது செய்தது அங்கீகரித்தது சுன்னா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள். இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு மாற்றமாக எந்த பெரிய மகான், அந்த மகான் என்ற பட்டியலில் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தாலும் சரியே, மாற்றமாக ஒன்றை சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதனால் தான் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்கள் ஒரு சஹாபியோடு ஒரு மசலா பற்றி பேசிக்கொண்டிருக்கும் போது, அவர்கள் இவர் சொன்ன கருத்துக்கு மாற்றமாக கருத்து சொல்லும் போது என்ன சொன்னார்கள் என்றால், அபூபக்கர் சொன்னார் என்று சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது. அவர்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொல்கிறேன், நீங்கள் அபூபக்கர் சொன்னார், உமர் சொன்னார் என்றா சொல்கிறீர்கள். உங்கள் மீது வானத்திலிருந்து கல் மழை பொழிவதை நான் அஞ்சுகிறேன் என்றார்கள். இப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமாக எவர் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, மாற்றமாக. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ எடுத்தெடுப்பில் சிலர் இதை உடனே தெளிவுபடுத்த முயற்சிவார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை தெளிவுபடுத்துவது என்பது வேறு, மாற்றமாக சொல்வது என்பது வேறு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் சொன்னதை இப்போ நம்ம தெளிவுபடுத்துகிறோம், ஹதீஸ்களை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நம்மை விட பெரிய உலமாக்கள் சொல்வார்கள், இமாம்கள் சொல்வார்கள், சஹாபாக்கள் சொல்வார்கள். இப்போ இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, விளக்கப்படுத்தும் போது, முபாரக் மதனி சொல்வதை விட ஷேக் அவருடைய ஒரு ஷேக் சொல்வது சிறந்ததாக இருக்கும், அதை விட ஒரு இமாமுடைய விளக்கம் சிறந்ததாக இருக்கும், அதை விட ஒரு தாபியுடைய விளக்கம் சிறந்ததாக இருக்கும், இதெல்லாவற்றையும் விட ஒரு சஹாபியுடைய விளக்கம் சிறந்ததாக இருக்கும், அது வேறு விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு மாற்றமாக எவர் எதை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர் இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். இப்போ உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் உங்களுக்கு விரும்பியதை கேளுங்கள் என்று சொல்கிறார்கள். அவங்க வஹி வந்து கொண்டிருக்கிறது, அவனுடைய முகத்தில் மாற்றம் ஏற்பட்டு வஹி வந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தேவையானதை கேளுங்கள் என்று சொல்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், பதில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் வந்து கேட்கிறார், என்னுடைய தந்தை எங்கே என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ கஃபின்னார், உன்னுடைய தந்தை நரகத்தில் இருந்தார்கள். அப்போ வஹி வந்து முடிந்து விட்டது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, அவர் அழுது கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவரை அழைத்து சொன்னார்கள், இன்ன அபாக வ அபி ஃபின்னார், உன்னுடைய தந்தையும் என்னுடைய தந்தையும் நரகத்திலே இருந்தார்கள். இப்போ வந்து எகிப்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய அறிஞர் சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தை நரகத்தில் இல்லை என்று. இப்போ யாரை நம்ம நம்புறது? ரசூல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நம்புவதா, அந்த அறிஞரை நம்புவதா? ரசூல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதைத்தான் நம்ப வேண்டும். இப்போ நான் உங்களுக்கு முன்னால் வந்து ஒரு செய்தியை சொல்கிறேன், ரசூல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு மாற்றமாக. இப்போ நீங்கள் ஹதீஸை நம்புவீங்களா, நான் சொல்றதை நம்புவீங்களா? சில நேரங்களில் உங்களுக்கு மிக நெருக்கமான ஒரு நண்பராக கூட நான் இருக்கலாம், உங்களுக்கு நிறைய உதவிகள் செய்த ஒருவனாக கூட நான் இருக்கலாம், உங்களுடைய பார்வையில் மிகப்பெரிய ஒரு அறிஞராக கூட நான் இருக்கலாம். அவ்வாறு நான் இருக்கிறேன் என்பதற்காக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு மாற்றமாக நான் சொல்லும் போது, நான் சொன்னதை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை எடுத்துக்கொள்வீர்களா? நடுநிலையோடு சிந்திக்க வேண்டும். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் அந்த நிலைதான் வர வேண்டும். எனவே தான் எல்லா இமாம்களும், இமாம் அபூ ஹனீஃபா, மாலிக், ஷாஃபிஈ, அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் போன்ற எல்லோரும் சொன்னார்கள், இதா ஸஹல் ஹதீஸ் ஃபஹுவ மத்ஹபி, ஹதீஸ் ஸஹீஹ் என்று வந்தால் அதுதான் என்னுடைய மத்ஹப் என்றார்கள். ஹதீஸ் ஸஹீஹ் என்று ப்ரூஃப் ஆகிவிட்டால் அதுதான் என்னுடைய மத்ஹப் என்று நான்கு இமாம்களுமே சொல்லியிருக்கிறார்கள்.
என்றால் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் பொருளை அவர்கள் சரியாக புரிந்து கொண்டவர்கள். இமாம் பைஹகி, இமாம் ராஜி போன்றவர்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய வரலாற்றை எழுதுகிறார்கள். எழுதுகிற போது ஒரு செய்தி சொல்கிறார்கள். அதாவது இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தர்ஸில் உட்கார்ந்திருக்கும் போது ஒருவர் வந்து கேட்கிறார், ஒரு ஹதீஸை சொல்லி, இந்த ஹதீஸ் சஹீஹா லைஃபான்னு கேட்டார். இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அது சஹீஹ் என்று. அப்போ அவர் திரும்ப கேட்கிறார், இந்த விஷயத்தில் உங்களுடைய கருத்து இதுதானா என்று கேட்கிறார். அந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய கருத்து தானே உங்களோட கருத்து என்று கேட்கிறார். புரியுதானே சொல்லக்கூடியது? ஹதீஸ் சஹீஹா லைஃபான்னு கேட்டார். அப்போ இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸ் சஹீஹ் என்றார்கள். அப்போ திரும்ப அவர் கேட்கிறார், அந்த ஹதீஸில் வரக்கூடிய கருத்து தானா உங்களுடைய கருத்து என்று கேட்கிறார். இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவருடைய முகம் சிவந்து விட்டது. கோபத்தினால் அவரை திட்டிவிட்டு, நீ ஒரு கிறிஸ்தவனோடு பேசுகிறாயா, ஒரு சர்ச்சுக்குள் இருந்து பேசுகிறாயா என்று அவரோடு கேட்டுவிட்டு சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கருத்துக்கு மாற்றமாக, அவர்கள் சொன்னதற்கு மாற்றமாக என்னுடைய கருத்து இருக்கும் என்று நீ நினைக்கிறாயா என்று கேட்டார்கள். அப்போ அப்படி மாற்று கருத்து கொள்றவர் எங்கே இருக்கணும் என்று சொல்கிறாங்க இமாம் ஷாஃபி? சர்ச்சுக்குள்ளேயும் கோவிலுக்குள்ளேயும் இருக்க வேண்டியவர் தான் அவர். மஸ்ஜிதுக்குள் இருக்க வேண்டியவர் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அதுதான் முடிவு என்று முடிவெடுக்க வேண்டும். அப்போ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்றால் இதில் தெளிவாக இருக்க வேண்டும். இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் கபருக்கு பக்கத்திலே போய் நின்று சொல்கிறார்கள், குல்லுன் யுஹது கவுலுஹு வ யுத்ரக், எல்லோருடைய கூற்றும், இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோருடைய கூற்றுக்களையும் கருத்துக்களையும் பொறுத்தவரையில் அவற்றை ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம், மறுக்கவும் செய்யலாம். இல்லா சாஹிப ஹாதல் கபர், ஆனால் இந்த கபருக்குள் இருக்கிறவருடைய செய்திகள் எதையுமே மறுக்க முடியாது என்று இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹ் என்று நாம் ஏற்றுக்கொண்டால், அவர்களுக்கு முன்னால் இந்த உலகத்தில் யாருடைய கூற்றும் நிற்காது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். நிறைய பேர் இயக்க வரிகள் காரணமாக, தனி மனித பக்தியின் காரணமாக என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த காலத்திலிருந்து குறிப்பாக ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டிலிருந்து அவர்கள் நேசிக்கிற மக்களுடைய கருத்துக்களை ஹதீஸை விட முற்படுத்த ஆரம்பித்தார்கள். உதாரணமாக ஹனஃபி மதஹபிலே ஒரு பெரிய அறிஞர் தானவர், கர்ஹி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர். அவர் சொல்கிறார், குல்லு ஹதீஸின் யுஹாலிஃபு மா அலைஹி அஸ்ஹாபுனா ஃபஹுவ இம்மா மன்சூஹுன் அவ் முஅவ்வலுன், எங்களுடைய மதுஹபுக்கு மாற்றமாக அல்லது எங்களுடைய மதுஹபுடைய அறிஞர்களுக்கு மாற்றமாக ஒரு ஹதீஸ் வருமாக இருந்தால் அந்த ஹதீஸ் மாற்றப்பட்ட ஹதீஸாகத்தான் இருக்கும். புரியுதா? மன்சூஹான ஹதீஸாக தான் அது இருக்கணுமா? அப்படி இல்லை என்றால் எங்களுடைய இமாமுடைய கூற்றுக்கு ஏற்ப அந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்ல வேண்டும். இமாம் சொல்கிறதுக்கு ஏற்ப ஹதீஸை மாற்றும், இமாமுடைய கூற்றை மாற்றக்கூடாது. இமாம் சொன்னது வேத வாக்கு போன்றிருக்கும், ஹதீஸ் தான் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்கிறார். இப்போ ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த நிலை தொடர்ந்து வந்தது. இமாம் அபு ஹனீஃபாவை கடுமையாக நேசித்த மக்கள், இமாம் மாலிக்கை கடுமையாக நேசித்த மக்கள், இமாம் ஷாஃபியை, இமாம் அஹ்மது பின் ஹம்பலை நேசித்த மக்கள், அவர்களுடைய இமாம்களுக்கு ஏற்ப ஹதீஸை மாற்ற முயற்சித்தார்கள் அல்லது அவர்களுடைய இமாமுக்கு மாற்றமாக வந்த ஹதீஸ்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், ஹனபி மதுவை பின்பற்றக்கூடிய மக்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து கையை தூக்குவாங்க அல்லாஹ் அக்பர், அதுக்கு பிறகு அவர்களுடைய கை தூக்கப்பட மாட்டார். ருக்கு போகும்போது தூக்க மாட்டார்கள், ருக்குவிலிருந்து நிலைக்கு வரும்போது தூக்க மாட்டார்கள், பிறகு முதலாவது அத்தியாயத்திலிருந்து 3ஆவது ரக்காத்துக்கு எழுந்து வரும்போது தூக்க மாட்டார்கள். இவைகளெல்லாம் ஹதீஸ்களில் சுமார் 16க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இந்த ஹதீஸ் அறிவித்திருக்கிறாங்க. இந்த 4 இடங்களிலும் கை தூக்கப்பட வேண்டும் என்கிற ஹதீஸை 16க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் என்ன பிரச்சனை? இமாம் அபு ஹனீஃபா அதை சொல்லல. கையை தூக்குங்கன்ற செய்தியை இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லவில்லை என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி தூக்காமல் இருக்கிறாங்க என்றால், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லா என்கிற கலிமாவை சரியாக புரிந்திருக்கிறார்களா? அதுக்கு பிறகும் நீங்கள் பார்க்கலாம், சில நேரங்களில் மனிதர்கள் தவறு விடுவார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லுவார்கள், ரஈ சவாபுன்
இஹ்தமிலுல் ஹதா, என்னுடைய கருத்து சரியானது ஆனால் தவறாகவும் இருக்கலாம். வரஅயு கைரி ஹதாவுன் இஹ்தமிலுஸ் ஸவாப், மற்றவர்களுடைய கருத்து தவறானது ஆனால் சரியாகவும் இருக்கலாம். மனிதர்கள் தானே, வகி வருவதில்லை. ஒவ்வொருவருடைய அறிவு ஆற்றலும் வித்தியாசப்படும். நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவு மிக குறைவானது. இந்த அடிப்படையில் மனிதன் தவறு விடுவான். ஆனால் மக்கள் என்ன செய்கிறாங்க என்றால், ஹதீஸை பாதுகாக்க வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக போராடாமல், அதற்காக குரல் கொடுக்காமல், என்னுடைய இமாம் இப்படி சொல்லிவிட்டார், என்னுடைய அமைப்பின் தலைவர் இப்படி சொல்லிவிட்டார், நான் மதிக்கிற என்னுடைய ஷேக், என்னுடைய உஸ்தாத் இப்படி சொல்லிவிட்டார், எனவே ஹதீஸ் எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஹதீஸை காலுக்கு கீழே போட்டு மிதித்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, என்னுடைய ஷேக், என்னுடைய உஸ்தாத், என்னுடைய அறிஞர், என்னுடைய தலைவர், என்னுடைய இமாம் சொன்னதுதான் சரி என்று அதற்காக வேண்டி கச்சை கட்டி களத்தில் நின்று போராடக்கூடிய மக்களை ஹிஜ்ரி 4வது நூற்றாண்டிலிருந்து நாம் இன்று வரை பார்த்து வருகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி இவர்கள் போராடுகிற காரணத்தினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றுக்கள், அவர்கள் சொன்ன ஹதீஸ்கள் ஒரு காலமும் பொய்யாகாது. இவர்கள் போராடுகிறார்கள் என்பதற்காக, இவர்கள் விவாதங்கள் நடத்துகிறார்கள் என்பதற்காக, இவர்கள் எழுதுகிறார்கள் என்பதற்காக, அல்லது இவர்கள் அவமானப்படுத்துகிறார்கள் என்பதற்காக, இவர்கள் தூக்கி எறிகிறார்கள் என்பதற்காக அல்லாஹுடைய தூதர் சொன்ன ஹதீஸ் ஹதீஸ் இல்லை என்று ஆகிவிடாது. அதை ஹதீஸாக மதிக்கக்கூடிய ஒரு கூட்டம் உலகம் அழியும் வரையும் இருந்து கொண்டே இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி வாஹிரீன அலல் ஹக், என்னுடைய சமுதாயத்தில் சத்தியத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸின் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் ஹதீஸ்களை ஹதீஸ்கள் என்று நிலைநாட்டக்கூடிய ஒரு கூட்டம் உலகம் அழியும் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். இதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று சான்று பகர்வதாக இருந்தால், அல்லாஹுடைய தூதரை நம்முடைய உயிரை விட மேலாக நாம் நேசிக்க வேண்டும். நம்முடைய ஒரு மனிதன் அதிகமாக நேசிப்பது அவனுடைய உயிரைத்தான். அடுத்தவர்களுடைய உயிருக்கு முன்னால் அவனுடைய உயிருக்குத்தான் முன்னுரிமை கொடுப்பான். அதனால் தான் நீங்கள் விமானத்தில் கூட பார்க்கலாம், சில நேரங்களில் விமானத்தில் ஆபத்து வந்துவிட்டால் முதலில் உங்களுக்குடைய லைஃப் வெஸ்ட்டை அணிந்து கொண்டு அதுக்கு பிறகு தான் அவங்களுடைய குழந்தைகளுக்கு அணிவியுங்கள் என்று போட்டிருக்கிறார்கள். என்னால் ஃபஸ்ட்டுக்கு அவரை பற்றி தான் யோசிப்பார், கடைசியில் ரெண்டு பேருமே சாக வேண்டிய ஒரு நிலை உருவாகும் என்பதனால். அப்போ மனிதன் அவனுடைய உயிரைத்தான் பெரிதாக மதிப்பான். அவனுடைய உயிரை விட மேலாக அல்லாஹுடைய தூதரை நேசிக்க வேண்டும். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் உண்மையிலே அந்த கலிமாவை சரியான பொருள் உணர்ந்து சொல்வானாக இருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரை விட மேலாக அவனுக்கு நேசத்திற்குரியவர்களாக மாற வேண்டும். இதில் அல்லாஹு தஆலா சூரத்து தௌபா 24வது வசனத்தில் ஒரு செய்தியை சொல்கிறான், குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها என்று 8 விஷயங்கள் அல்லாஹ் சொல்கிறான். என்ன? 1, உங்களுடைய பெற்றோர். 2வது, பிள்ளைகள். 3வது, சகோதரர்கள். 4வது, கணவன் மனைவி. 5வது, குடும்பம். 6வது, பொருளாதாரம். 7வது, வியாபாரம். 8வது, அவன் விரும்பி குடியிருக்கக்கூடிய வீடு. இந்த 8ம் தான் நம்ம உலகத்தில் வாழ்கிறதுனுடைய அர்த்தம். உலகத்தில் ஒவ்வொருவரும் நீங்கள் உங்களை சும்மா நிதானமாக உட்கார்ந்து யோசிச்சு பாருங்கள், எதற்காக இந்த உலகத்தில் வாழ்கிறோம்டா? ஒன்று, பெற்றோருக்காக வாழ்வோம், பிள்ளைகளுக்காக வாழ்வோம், கணவனுக்காக, மனைவிக்காக, சகோதரர்களுக்காக, ஒரு வீடு கட்டணும், ஒரு பிஸ்னஸ் செய்யணும், ஒரு பொருளாதாரத்தை வளப்படுத்தணும், இதுதான் வாழ்க்கையின் நோக்கம். இவ்வளவையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இந்த 8ஐ விடவும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அவனுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதும் உங்களுக்கு விருப்பத்திற்குரியதாக மாறவில்லை என்றால் ஃபதரப்பசு ஹத்தா யத்தி அல்லாஹு பி அம்ரி, அல்லாஹுடைய தண்டனை வருவதை எதிர்பார்த்திருங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். இந்த 8ஐயும் விட அதிகமாக அல்லாஹுடைய தூதரை நாம் நேசிக்க வேண்டும். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் அந்த நேசம் வர வேண்டும்.
உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உட்கார்ந்து யதார்த்தமாக பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே, இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட உங்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன், ஆனால் என்னுடைய உயிருக்கு பிறகு என்றார்கள். நான் அப்போ முதல்ல நேசிக்கிறது என்னுடைய உயிரை, அடுத்ததாக யாரை நீ நேசிக்கிறாய் என்று என்னிடம் நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால் அது உங்களைத்தான் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் நல்ல நேசம் என்று சொல்லவில்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யா உமர், உமரே உன்னுடைய ஈமான் பூரணம் அடையவில்லை என்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்தது ஈமானுக்காகத்தான். இந்த வார்த்தை அவர்களை பாதித்தது. உடனே தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி அல்லாஹின் மீது சத்தியமிட்டு சொன்னார்கள், அல்லாஹின் மீது சத்தியமாக சொல்கிறேன் அல்லாஹுடைய தூதரே, இந்த நிமிடத்திலிருந்து என்னுடைய உயிரை விடவும் மேலாக நான் உங்களை நேசிக்கிறேன் என்றார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஆன யா உமர், உமரே இப்போதுதான் உன்னுடைய ஈமான் பூரணமடைந்திருக்கிறது என்றார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும் கேட்டால் அப்படி தான் சொல்கிறோம் எல்லாரும். அல்லாஹுடைய தூதரை உயிரை விட மேலாக நாங்கள் நேசிக்கிறோம் என்று தான் சொல்கிறோம். என்ன அடையாளம் என்று கேட்டால், ரபியுல் அவல் மாதம் வந்தால் நாங்கள் மீலாது விழா கொண்டாடுகிறோம், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை பாடி சுபஹான மௌலித் படிக்கிறோம், நாங்கள் தோரணங்கள் அமைக்கிறோம், மேடைகள் போடுகிறோம், வெளிச்சங்களை ஏற்படுத்துகிறோம், விருந்து சமைத்து மக்களுக்கு கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இது மஹப்பத்தின் அடையாளமா? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொச்சைப்படுத்துவது, அவர்களை அவமானப்படுத்துவது. என்ன அவமானப்படுத்துறது? நீங்கள் மார்க்கத்தை பூர்ணப்படுத்தி விட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு சென்றீர்கள், அப்படி அல்ல, எங்களாலும் மார்க்கத்தில் புதிய விஷயங்களை உண்டாக்க முடியும் என்று அவர்களுக்கு சேலஞ்ச் பண்ணுவது போல்தான் இதெல்லாம். உண்மையில் அல்லாஹுடைய தூதரை ஒருவன் நேசித்தானாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவர்க்கத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுவான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவன் நேசித்தால் சுவர்க்கத்தில் அவர்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான். சஹாபாக்கள் எல்லோரும் ஆசைப்பட்டார்கள். சிலர் கடுமையாக ஃபீல் பண்ணினார்கள். ஒரு நாள் ஒரு நபித்தோழர் வருகிறார், கடும் சோகத்தோடு வருகிறார். அல்லாஹுடைய தூதரை அவரை அழைத்து கேட்கிறார்கள், ஏன் இவ்வாறு சோகத்தோடு வருகிறாய் என்று. அவர் சொன்னார், அல்லாஹுடைய தூதரே, இப்போது நாங்கள் உங்களோடு உட்கார்ந்திருக்கிறோம், உங்களோடு ஒன்றாக இருக்கிறோம், உங்களோடு சாப்பிடுகிறோம், உங்களுக்கு பின்னால் நின்று தொழுகிறோம், இப்படியெல்லாம் செய்கிறோம். மௌத்தான பிறகு நீங்கள் செய்யுதுல் அம்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், இப்போ உங்களை அல்லாஹ் பெரிய ஒரு இடத்துல வைத்து விடுவான், சுவர்க்கத்துக்கு போன பிறகு உங்களை பார்க்க முடியாது அல்லது உங்களோடு ஒன்றாக இருக்க முடியாது என்று யோசித்தேன், கவலையாக இருக்கிறது என்று சொன்னார். அப்போ அவர் ஆசை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குர்ஆன் வசன தொகுதி காண்பித்து சொல்கிறார்கள், யார் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறாரோ அவர் நபிமார்களோடு சித்திகீன்களோடு சுஹதாக்களோடு இருப்பார், அவர்களோடு இருக்க கிடைக்கிற பாக்கியம்தான் சிறந்த பாக்கியம் என்று அந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பித்து, நீ அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டால் என்னோடு இருக்க முடியும் என்பதை சொல்கிறார்கள். அதேபோன்று உஹத் யுத்தத்தில் உம்மு அம்மாரா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். யுத்தம் முடிந்த பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்குவதற்கு திடீரென எதிரிகள் கூட்டம் ஒன்று வருகிற போது பக்கத்தில் வந்து நின்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக போராடிய பெண்மணி தான் உம்மு அம்மாரா. அந்த நேரத்தில் அவர்களுடைய உடம்பில் 18 மேற்பட்ட வெட்டு காயங்கள். ரசூலுல்லாஹை பாதுகாப்பதற்காக அந்த பெண்மணியினுடைய உடம்பில் நிறைய வெட்டு காயங்கள், வாழ்வெட்டு காயங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகிழ்ச்சி, துவா செய்கிறார்கள். துவா செய்து விட்டு கேட்கிறார்கள், உம்மு அம்மாராவை உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த களத்தில் இருந்து கொண்டு துவா செய்தால் உடனே கபூல் ஆகும். அந்த பெண்மணியிடத்தில் உலகத்தில் என்ன வேண்டும் என்று தான் கேட்டார்கள். அந்த பெண்மணி எதை கேட்டிருந்தாலும் அல்லாஹுடைய தூதர் துவா செய்தால் உடனே கிடைத்திருக்கும், அந்த பெண்மணிக்கும் அது தெரியும். ஆனால் அந்த பெண்மணி என்ன கேட்டார்கள்? அந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறார்கள், அஸ் அலுக முராஃபக்கத்தக ஃபில் ஜன்னா, அல்லாஹுடைய தூதரே சுவர்க்கத்தில் நான் உங்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும், அதற்கு துவா செய்யுங்கள் என்றார்கள். அதே போல் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது அவர்களுக்கு உதவி செய்தால் பிரதி உபகாரம் செய்வார்கள். இது அவர்களுடைய ஒரு நல்ல சிறந்த பண்பு, உதவி செய்தவருக்கு பிரதி உபகாரம் செய்வார்கள். இப்படியான ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நபித்தோழர் இரவிலே தொழுவதற்காக வேண்டி தண்ணீர் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருக்கு ஏதாவது பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு கேட்கிறார்கள், உனக்கு ஏதாவது தேவை இருக்கிறது? அந்த சஹாபி ஏழை சஹாபி, கஷ்டப்பட்ட சஹாபி. அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள், உனக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா என்று கேளு என்று சொன்னார்கள். அவர் சொன்னார், அஸ் அலுக முராஃபக்கத்தக ஃபில் ஜன்னா,
அல்லாஹுடைய தூதரே சுவர்க்கத்தில் உங்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், அவகைரதாலிக், அது ரைட், ஓகே, வேறு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் சொன்னார், ஹுவதாக்க, அதுதான் எனக்கு வேண்டும் என்றார்கள். இப்போ அல்லாஹுடைய தூதரை உயிருக்குயிராக நேசிக்கிற ஒரு மனிதனுக்கு அவர்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற ஆசை வர வேண்டும். இப்போ ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும். அவர்களுடைய திருக்கரத்தினால் ஹவுதுல் ஹவுதிலிருந்து நீர் அருந்த வேண்டும். மஷரில் ஹவுத் என்ற ஒரு தடாகத்தை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுப்பான். அதிலிருந்து அவர்கள் தண்ணீர் கொடுத்து கொண்டிருப்பார்கள். அதில் நம்ம போய் தண்ணீர் குடிக்கணும் என்று ஒருவன் ஆசைப்பட வேண்டும். ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா? எதெல்லாம் அந்த ஹவுதிலிருந்து நீர் குடிப்பதை விட்டும் தடுக்குமோ அதை இவனுடைய வாழ்க்கையில் அவன் தவிர்ந்து கொள்ள வேண்டும். புகாரியில் ஒரு ஹதீஸ் வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் கொடுத்து கொண்டிருப்பார்கள், சிலர் வருவார்கள் குடிப்பதற்காக, அவர்களை மலக்குகள் இழுத்து நரகத்திற்கு கொண்டு செல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தமிடுவார்கள், அஸ்ஹாபி அஸ்ஹாபி உம்மத்தி உம்மத்தி, என்னுடைய தோழர்கள் என்னுடைய உம்மத்தினர் என்று சத்தமிடும் போது மலக்குகள் சொல்வார்கள், நீ மௌத்தான பிறகு இந்த மார்க்கத்தில் என்ன புதுமைகளை அவர்கள் உண்டு பண்ணினார்கள் என்பது உனக்கு தெரியாது என்று அவர்கள் சொல்லுவார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஃபஸஹ்கன் ஸஹ்கன் லிமன் பத்தல பஅதி, எனக்கு பிறகு மார்க்கத்தை மாற்றியவன் என்னை விட்டும் தூரமாகட்டும் தூரமாகட்டும் என்று சொல்வார்கள் என்று புகாரியிலே ஹதீஸ் வருகிறது. இப்போ மார்க்கத்தில் புதுமைகளை உண்டு பண்ணி கொண்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறேன் என்று சொல்வது அர்த்தமற்ற ஒரு வார்த்தையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவர்க்கத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்குரிய வேலைகளை அவன் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு உம்மத்தி யத்குலூனல் ஜன்னா இல்லா மன் அபா, என்னுடைய உம்மத்தில் எல்லோரும் சுவர்க்கம் செல்வார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராயம் போன்று சொல்கிறார்கள், என்னுடைய உம்மத்தில் எல்லோரும் சுவர்க்கம் செல்வார்கள், இல்லா மன் அபா, சுவர்க்கம் செல்ல முடியாது என்று மறுப்பவனை தவிர என்றார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யாராவது சுவர்க்கம் செல்ல முடியாது என்று மறுப்பானா? உமை யபா யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் அதாஅனி தஹலல் ஜன்னா, யார் எனக்கு வழிபட்டு நடக்கிறானோ அவன் சுவர்க்கம் செல்லுவான், வமன் அசானி ஃபகத் அபா, யார் எனக்கு மாற்றமாக நடக்கிறானோ அவன் சுவர்க்கம் செல்ல முடியாது என்று மறுப்பவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான அன்பு வைத்திருந்தார்கள். எனவே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விஷயங்களிலும் வழிபட்டார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து செருப்பிலே நஜீஸ் இருப்பதை சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செருப்பை கலட்டுகிறார்கள். பின்னால் தொழுது அத்தனை சஹாபாக்களும் செருப்பை கலட்டினார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடிந்த பிறகு காரணத்தை சொன்னார்கள், நான் கலட்டியது இதற்காக, நீங்கள் ஏன் கலட்டினீர்கள் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் கலட்டினீர்கள், நாங்களும் கலட்டினோம் என்று சொல்கிறார்கள். இதுதான் மஹப்பத். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தபடி செய்வதுதான் மஹப்பத். சிலது கடமை இல்லாமல் இருக்கும், சட்டம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. சில விஷயங்கள் கடமை இல்லாமல் இருக்கும். உதாரணமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுப்பா அணிந்திருந்தார்கள். ஜுப்பா அணிவது கடமையும் அல்ல, வலியுறுத்தப்பட்டதும் அல்ல. ஆனால் ஒரு மனிதன் நேசித்தால் ஜுப்பா அணியலாம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் போகும்போது ஒரு வழியினால் திடீரென குனிந்து கொண்டு சென்றார்கள். கூட சென்றவர்களுக்கு ஆச்சரியம், இவருக்கு என்ன நடந்து விட்டது, சும்மா குனிஞ்சிட்டு போறாரு என்ன இப்னு உமர் என்று கேட்டபோது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த வழியால் ஒரு நாள் நானும் அல்லாஹுடைய தூதரும் வரும்போது இந்த இடத்தில் ஒரு மரம் இருந்தது, அந்த மரத்திற்கு கீழால் அல்லாஹுடைய தூதர் குனிந்து சென்றார்கள், இப்போது எனக்கு நினைவுக்கு வந்தது, எனவே குனிந்து செல்கிறேன் என்றார். இது மஹப்பத்தின் வெளிப்பாடு. ஒரு நாள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாதையிலே செல்லும் போது இடத்தில் போய் உட்கார்ந்து விட்டு வந்தார், குந்திக் கொண்டிருந்து விட்டு வருகிறார். என்ன நடந்தது என்று கேட்டபோது, இந்த இடத்தில் அல்லாஹுடைய தூதர் சிறுநீர் கழிப்பதை நான் பார்த்திருக்கிறேன், எனவே அந்த இடத்துக்கு போனேன் என்றார். இது மஹப்பத்தின் வெளிப்பாடு. இப்போ மஹப்பத் உள்ளத்தில் உண்மையாக வந்தால் இது ஃபர்லா, இது சுன்னத்தா, இது வாஜிபா, இது கட்டாயம் செய்யணுமா, செய்யாட்டி குற்றமா, இப்படியெல்லாம் கேள்வி வராது. அல்லாஹுடைய தூதர் செய்திருக்கிறார்கள் என்றால் செய்ய வேண்டும் என்று ஆட்டோமேட்டிக்காக அவரிடம் வரும். இது மஹப்பத்தின் வெளிப்பாடு. இப்போ அல்லாஹுடைய அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று ஒருவன் கலிமா சொன்னால் அவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய உயிரை விட மேலாக மதிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரோடு இருக்கும்போது அவர்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி அவன் தன்னை அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அவர்கள் மௌத்தான பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பாதுகாப்பதற்கு அவன் தயாராக இருக்க வேண்டும். சுன்னா என்று நான் இங்கே குறிப்பிடுகிற போது வெறுமனே தொழுகையில் உள்ள சுன்னாக்களோடு மாத்திரம் உங்களுடைய சிந்தனைகளை சுருக்கி கொள்ளாதீர்கள். நான் இங்கே சுன்னா என்று குறிப்பிடுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு வாழ்க்கையையும்.
அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, இபாதத் எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் சுன்னா என்று குறிப்பிடுகிறேன். எனவே நாம் புரிந்து கொண்டிருப்பது போன்று சுன்னா சுன்னா என்று ஒரு சில விஷயங்கள் அல்ல, முழு வாழ்க்கையும் அதற்குள் வர வேண்டும். அப்படி இருக்கிற ஒருவர் தான் நிச்சயமாக அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சரியாக புரிந்து கொண்டவராக கருதப்படுவார். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பது இஸ்லாத்தின் அடிப்படை கலிமாவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவன் இஸ்லாத்திற்குள் வர வேண்டுமென்றால் இந்த கலிமாவின் பொருளை உணர்ந்து ஈமான் கொண்டு அந்த கலிமாவை சொன்னால்தான் இஸ்லாத்திற்குள் வர முடியும். எனவே இஸ்லாத்தில் பிறந்திருக்கிற நாம் இந்த கலிமா இரண்டையுமே, இரண்டு பகுதிகளையுமே சரியான முறையில் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள முயற்சிய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காலையில் ஷே கமால் மதினி கமாலுத்தீன் மதினி அவர்கள் சொன்னதை போன்று இது என்ன, நம்ம என்ன எல்லாம் தெரிஞ்ச விஷயத்தை திருப்பி நீங்கள் வந்து சொல்லித்தரீங்களாங்கிற மாதிரி நாம் நினைக்காம, இது ஒரு அவுட்டேட்டட் டாபிக் என்று நினைக்காம, இதை நம்ம திரும்பி 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 நாம் படிக்க வேண்டும், அதிக அதிகம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த வகுப்பை முடித்து கொள்ளலாம். முஹம்மது சாலிஹ் பின் உதைமீன் என்ற மிகப்பெரிய ஒரு அறிஞர், அவர்களுடைய ஒரு ஆர்டிக்கலில் எழுதுகிறாங்க அந்த சம்பவத்தை படித்த ஞாபகம். முகமது சாலிஹ் பின் உதைமீன் அவர்கள் முஹம்மத் பின் அப்துல் வஹாப் அவர்களுடைய ஒரு கிளாஸை பற்றி அதை சொல்கிறாங்க. அதாவது தௌஹீதுடைய முக்கியத்துவம், லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி சொல்லும் பொழுது இதை சொல்கிறாங்க. முஹம்மத் பின் அப்துல் வஹாப் அவர்கள் ஒரு முறை தௌஹீதை பற்றி அவர்கள் மாணவர்களுக்கு பாடம் எடுத்து கொண்டிருக்கும் பொழுது அவர் மாணவர்கள் சொன்னார்களாம், என்ன ஷேக் அதிகமாக நம்ம இது தெரிஞ்சிட்டோம், வேறு வேறு தலைப்பில் நம்ம பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளாஸ் எடுக்கலாமேன்னு சொல்லி சொல்லும்பொழுது இப்படி சொல்கிறாங்க, இந்த மாதிரி பேச்சு நடந்துட்டுருக்கு. அப்பொழுது ஒரு செய்தி வருகிறது. ஒரு செய்தி வருது என்னன்னு சொன்னால், ஒரு மனிதர் வந்து ஜின்னுக்காக குர்பானி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வருது. ஜின்னுக்காக அறுத்து பலி எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு, அப்போ அந்த மாணவர்கள்லாம் ஸ்தோஃபர்லாம் அப்படின்ட்டு ஒருத்த வர்றோம். இன்னும் சில நேரங்களோ அல்லது மற்ற நாட்களிலோ ஒரு செய்தி வருகிறது, ஒரு மனிதர் தன் தாயுடன் விபச்சாரம் செய்து விட்டார் என்று ஒரு செய்தி வருது. கேட்டவுடனே அதிர்ந்து போயிட்டாங்க அந்த மாணவர்கள்லாம் கேட்டவுடனே அதிர்ந்து போய், அப்படியா, இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சார், அஸ்தோஃபுல்லா அப்படிங்கிற. அப்போ ஷேக் சொல்கிறாங்களா, இன்னும் வரை நீங்கள் தௌஹீதை சரியாக படிக்கவில்லை என்று சொன்னாங்க. இப்போ முதலில் செய்தது இந்த செயலை விட பன்மடங்கு கொடுமையான பாவம், ஜின்னுக்காக அது அடுத்து படிக்கிட்டது. ஆக இன்றும் நமக்கு ஷிர்க்கை பார்க்கும் பொழுது, ஷிர்க்குடைய சின்னங்களை பார்க்கும் பொழுது நம் உள்ளத்தில் ஒரு வெறுப்போ அல்லது ஒரு கவலையோ ஒரு கசப்பு உணர்வு நமக்கு வரவில்லை என்று சொன்னால் நாம் இன்னும் தௌஹீதை சரியாக புரியவில்லை, அறிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம். அதே போன்று ஒரு பிதகத்தை பார்க்கும் பொழுது, நபியுடைய சுன்னா புறக்கணிக்கப்படும் பொழுது, நபி சொல்லித்தராத பிதகத்தில் அரங்கேறப்படும் பொழுது நமது உள்ளம் அது ஒரு வெறுப்பை ஏற்படுத்த வேண்டும். ஒரு ஏதோ ஒன்று நம் உள்ளத்தில் ஒரு கசப்பான உணர்வு வரவில்லை என்று சொன்னால் நாம் முஹம்மது ரசூலுல்லாவை இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை அன்பார்ந்த சகோதரர்களே. ஆகையினால் நாம் அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், படிக்க வேண்டிய விஷயம் இந்த தலைப்பு என்பதை மறந்துவிடாமல் இன்னும் இதுக்கு இதை பற்றி நாம் அதிகம் அறிந்து கொள்ள வேண்டிய கடமைப்பட்டுள்ளோம். இன்ஷா அல்லாஹ் நமக்கு மஹ்ரிப்புக்கு மேலேயும் நமக்கு ப்ரோக்ராம் இருப்பதனால இதை இத்தோடு முடித்துக்கொள்கிறோம்.